மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளராகவும் செயல்பட்டு வருகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் ஒரு ஊடக வெளியீடை வெளியிடலாம் என்ற நோக்கத்தில் இந்த ஊடக வெளியீடை வெளியிடுகின்றேன். காரணம், நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களை அழைத்து எரிபொருள், அதாவது குறிப்பாக மண்ணெண்ணெய் விநியோகம் தொடர்பாக அல்லது மண்ணெண்ணெய் பெற்றுக்கொள்வது தொடர்பாக நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அதன் முடிவாக மன்னார் மாவட்டத்தில் பெரும்பாலான மீனவ கூட்டுறவுச் சங்கங்கள், கிராமிய அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர் செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கிட்டு தேவம்பட்டி தொடக்கம் மரிச்சிக்கட்டி வரை, அங்கிட்டு தலைமன்னார் தொடக்கம் மன்னார் வரையிலான பெரும்பாலான மீனவ சங்கங்கள் கலந்து கொண்டிருந்தன. அவர்களின் பல கருத்துக்கள் அவர்களால் இங்கு பரிமாறப்பட்டிருந்தன. அந்த பரிமாற்றலில் ஒன்று, இலங்கையில் தற்போது கொலன்னாவையில் வழங்கப்பட்டு வருகின்ற வர்த்தக நடவடிக்கைக்கான எரிபொருள், அதாவது 464 ரூபா என்ற பெருமதியிலுள்ள எரிபொருளை மீனவர்கள் பெற்றுக்கொள்வதாயின் அதற்குரிய ஏற்பாட்டை தான் செய்திருவதாக மாவட்ட செயலாளர்கள் கூறியதற்கு நாங்கள் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதனை பெற்றுக்கொள்ள பெரும்பாலான மீனவ கூட்டுறவு சங்கங்கள் தங்களது கருத்தை முன்வைத்திருந்தாலும், தற்போதைய நிலையில் அவ்வாறான எரிபொருளை கொள்வனவு செய்யும்போது எதிர்காலத்தில் அரசானது இந்த விலை நிர்ணயத்தை வைத்தே மீனவர்களுக்கு எரிபொருளை வழங்க முன்வந்துவிடும் என்ற அச்சத்தையும் கலந்து கொண்டிருந்த பல மீனவர்களால் தெரிவிக்கப்பட்டது. இதற்கப்பால் கடந்த திங்கட்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய ரீதியில் இந்த மீனவர் பிரச்சினை, அதாவது குறிப்பாக எரிபொருள் பிரச்சினையை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் உடனடியாக அது கடற்றொழில் அமைச்சருக்கு தெரிவுபடுத்தப்பட்டு நேற்றைய தினம் அதுக்கான பதிலை வழங்குவதாக கூறியிருந்தார். அன்று நேற்றைய தினம் அவரின் ஊடக வெளியீடாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது, 10,000 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெயை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து சிஎஃப்சி என்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் ஊடாக மீனவர்களுக்கு வழங்குவதற்கான திட்டம் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் எவ்வாறாயினும் இந்த 10,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இலங்கை முழுவதும் உள்ள மீனவர்களுக்கு வழங்க முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது. அதற்கு அடுத்த அப்பால் இந்த 10,000 மெட்ரிக் டன் வந்ததுக்கு பிறகு எவ்வாறு ஏனைய மண்ணெண்ணெய் இங்கு வரப்போகின்றது, தொடர்ச்சியாக இந்த வழங்கல் நடவடிக்கை நடைபெறுமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. எனவே மீனவர்களின் அச்ச நிலையை நாங்கள் போக்கக்கூடிய நிலை தற்போது காணப்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைச்சரின் பதில் திருப்தி இல்லையெனில் தாங்கள் தேசிய ரீதியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க உடன்பாடு கண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த போராட்டத்துக்கு மன்னார் மாவட்டமும் தனது பங்களிப்பை செய்யும் என்ற வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றது. இந்த விடயமும் நேற்றைய கூட்டத்தில் நாங்கள் தெளிவாக மீனவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம். எனவே எதிர்கால நடவடிக்கை எவ்வாறு அமையப் போகின்றதுக்கு அப்பால் மாவட்டத்தின் மீனவர்களை நாங்கள் கருத்தறிய வேண்டிய தேவை இருந்தது. அதுக்கு அமையவே நேற்றைய தினம் நாங்கள் அந்த மாவட்ட மீனவர்களை ஒன்றிணைத்து கிராமிய சம்மேளனமும் மாவட்ட மீனவ கூட்டுறவு சமாசமும் இணைந்தே இந்த மீனவர்களை அழைத்து அவர்களின் கருத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். பெரும்பாலானவர்கள் மீன் தற்போது சீசனாக இருக்கின்ற இடையிடை தங்களுக்கு கிடைக்கின்ற மீன்களை மீன்பிடிப்பதற்கு எவ்வாறாயினும் இந்த எரிபொருளை பெற வேண்டும், நாங்கள் வெளியில், அதாவது வெளிச்சந்தையில் நாங்கள் 1,000 ரூபாய்க்கு மேலாக இந்த மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்கிறோம், இவ்வாறு நாங்கள் 464 நாங்கள் கொள்வனவு செய்வது ஒரு பொருத்தமான விடயம்தானே என்று பெரும்பாலான மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதனையும் நாங்கள் கருத்தில் கொண்டு மாவட்ட செயலாளருடன் இது தொடர்பாக கலந்துரையாடி ஒன்று போராட்டத்தில் முன்னெடுத்துத்தான் இதனை தீர்த்துக்கொள்வதாயின் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கின்றோம், அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களின் எரிபொருள் தேவையை நிறைவு செய்ய மாவட்ட செயலாளர் அவர்கள் பொருத்தமான ஒரு நடவடிக்கையை இந்த மீனவர்களுக்கு பெற்றுத்தருவதாயின் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இருந்தாலும் வடமாகாண அமைச்சர், குறிப்பாக மீன்பிடிக்கான அந்த கடற்றொழில் அமைச்சரிடம் ஒரு நாங்கள் கோரிக்கையை மன்னார் மாவட்டம் சார்பாக முன்வைக்கின்றோம். நீங்கள் கடந்த காலத்தில் வந்த எரிபொருளினை குறிப்பாக யாழ் மாவட்ட யாழ் தீவகங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர்கள், ஆனால் இன்று அதற்கான கருத்து உங்களிடமிருந்து வருகின்றது. 10,000 மெட்ரிக் டன்னை கொண்டு வந்து நாங்கள் எரிபொருள் வழங்குவோம் என்று, ஆனால் அந்த மண்ணெண்ணெய் எவ்வாறு பங்கிடப் போகின்றீர்கள், மாவட்டத்திற்கா அல்லது மாகாணத்துக்கா அல்லது தேசிய அளவிலான அனைத்துக்குமா என்பதற்கான பதில் தங்களிடமிருந்து வரவில்லை. எனவே 10,000 மெட்ரிக் டன்னோடு நின்று விடுமா அல்லது அதற்கப்பால் தொடர்ச்சியாக இந்த மீனவர்களுக்கு எரிபொருள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றது பதிலையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த ஊடக வாயிலாக நாங்கள் மீண்டும் தெரிவிப்பது, ஒன்று போராடி எங்களது பழைய நிலையில் இந்த மண்ணெண்ணெயை பெறுவதற்கு போராட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வது, அல்லது மாவட்டத்தின் தேவையை கருத்தில் கொண்டு அரசு அதிபரிடம் எங்களது விடயங்களை முன்வைத்து இந்த எரிபொருள் கொமர்ஷியல், அதாவது இண்டஸ்ட்ரியல் எரிபொருளை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நாங்கள் அரசு அதிபரிடம் பேசி இறுதி முடிவெடுக்கலாம் என்ற தீர்மானத்தோடு அந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி. மன்னார் மாவட்டம் மாத்திரமல்ல, நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய
அரசினதும் அல்லது தமிழக அரசினதும் தமிழ்நாட்டு மக்களிடம் ஆதரவு பெருவாரியாக இந்த வடபகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டாலும் சீன உதவியை விட இந்திய உதவி நமக்கு முன்னுக்கு நிற்கின்றது. குறிப்பாக இந்த இடர்கால காலத்தில் அவர்களால் வழங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான ஒரு நன்கொடை பொதிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அதனை சாப்பிட்டிருக்கின்றோம். அதற்கப்பால் இங்கு ஏற்படும் ஒவ்வொரு தமிழ் உணர்வாளர்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சினைக்கும் இந்தியாவே குரல் கொடுத்திருக்கின்றது. தமிழக மக்களே அதற்காக போராடி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர இன்று வரும் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இடைக்கிடை எங்களது பிரச்சினை மீனவர் சார்ந்து வேறுபட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று பார்க்கும்போது நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு துரோகத்தை விடக்கூடாது. அது குறிப்பாக இந்த நாடு சீனாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சீனா தனது தேவைக்கு மாத்திரம் ஒரு நாட்டை பயன்படுத்துவதாகவே நாங்கள் வரலாறு ரீதியாகவும் தற்போதைய நிலையிலும் பார்த்து வருகின்றோம். தங்களது பணத்தை வழங்கி அல்லது தனது செல்வாக்கை வழங்கி அதனூடாக எவ்வாறு ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யலாம் என்ற சிந்தனை தான் சீனாவுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கு அவ்வாறான தேவை இல்லை. அவர்கள் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய அல்லது தேவை அறிந்து உதவி செய்யக்கூடிய அல்லது உணர்வு ரீதியாக உதவி செய்யக்கூடிய வல்லமையும் அந்த மக்களிடம் உணர்வும் இருக்கின்றது. எனவே இந்தியாவுக்கு ஒரு துரோகத்தை இந்த இருக்கின்ற அரசு செய்துவிடக்கூடாது. அதாவது உளவு பார்ப்பென்பது எங்களது நாட்டுக்குள்ளே வந்து இன்னொரு நாட்டை உளவு பார்ப்பது என்பது